ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் ஃபார் சொல் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஒரு குதர்க்கமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு சிலபஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு போர்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏன்னா மாவட்ட வாரியர்கள் கொஷின் பேப்பர் மாறிக்கும் அதனால தான் அதிகபட்சம் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் சேஃபர் சைடும் பார்த்துக்கோங்க சேஃபர் சைடும் சொல்லிடுறேன் ஸோ தமிழில் வந்து ஒரு மூணு ஏல் வரும் ஆனால் சேஃபர் சைடு ஃபஸ்ட்டு ரெண்டு இயல் நீங்கள் தரவை பண்ணிங்கனாலே போதும் கணிதம் அதாவது மேக்ஸ் வந்து நாலு சாப்டர் வரும் அதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் படித்தீங்கனாலே ஃபஸ்ட்டு மிட்ட்டம் ஓட்டிடலாம் ஆனால் கோட்டையை வரதுக்குள்ளே நீங்கள் அடுத்த நாலு சாப்டர் படிக்க முடியாது கோட்டலிக்கு ஃபஸ்ட்டு வாலியம் ஃபுல்லாக வரும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் மூணு சாப்டராவது படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு கரண்ட் எக்ரிசிட்டி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் மிட்டம்க்கு வேறு எதுவும் வேண்டாம் நம்ம ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் மிட்டம் பொறுத்தவரைக்கும் ஐம்பது மார்க் இல்லைனா முப்பத்தஞ்சு மார்க் தான் கேட்பாங்க மினிமம் ஐம்பது மார்க் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு ஃபைவ் மார்க் தான் இருக்கும் த்ரீ மார்க் ஒரு மூணு இருக்கும் டூ மார்க் ஒரு அஞ்சு இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு லெசன் படிச்சனாலே ஓரளவுக்கு எழுதிலாம் தேர்ட் லெசனில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பாதிவாக படிக்கணும் நாலு லெசன் வரைக்கும் சொல்கிறாங்க பட் அட்லீஸ்ட் மூணு லெசன் வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிங்களும் போதும் இல்லைனா மூணு நாள்லேயும் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நல்லா படிச்சிங்கனாலே போதும் ஸோ அடுத்தது வேதியல் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்து வாஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கன்ஃபார்ம் இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்தும் கன்ஃபார்ம் இருக்கும் எயித்து இருக்கான்னு தெரியல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐ மீன் அஃபிஷியல் டைம் டேபிள் வர முடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறக்காக போட்டிருக்கேன் போன வருஷத்தை வச்சு நான் ரிலேட் பண்ணி போட்டிருக்கேன் தவிர அஃபீஷியல் இன்னும் வரல ஸோ சேஃபர் சைடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லெவன் டுவெல்னு சொல்கிறாங்க லெவ டுவெல் கண்டிப்பாக இருக்காது லெவன் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது பயோ பாட்னி ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் மட்டும்தான் இருக்கும் தவிர தேர்ட் ஃபோர்த் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்தது ஜுவாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு மூணு இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு நாலு வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக நாலு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாலுமே இருக்கும் ஜுவாலஜியில் வந்து ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு மு வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜுவாலஜியில் வந்து பயோ ஜுவஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு வரைக்கும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி மீதி எக்ஸாமுக்கெல்லாம் போட்டிருக்காங்க இப்போதைக்கு நம்ம குரூப்புக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்களாம் அப்படியே பார்த்து செக் பண்ணிக்கோங்க வரலாறு வணிகவியல் பொருளியல் அப்படியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கணக்கு பதிவியல் பிஸ்னஸ் மேக்ஸு அப்புறம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் ஒன் ப்ரோஸ் டூ போயம் ஒன் போயம் டூ அதுக்கு ரிலேட்டடான கிராமர் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்க அஃபீஷியலாகவே சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரோ ப்ரோஸ் அண்டு ரெண்டு போயம் மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சம் மூணு இருக்க வாய்ப்பு இருக்குது பட்டு இதோட கிராமர் என்னோட ரைட்டிங் பார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும் புக் பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்தா போதும் தேங்க்யூ ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் சிலபஸாக இருக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக பேனிக்காக வேண்டாம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஸோ தேங்க்யூ அடுத்தடுத்த வீடியோக்கள் டெய்லி வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக தேங்க்யூ